ஆண்களுக்கான பைக்கர்ஸ் ஷாம்பு ஸ்டாப் அட் நதிங். இளியங்குளம் தானே உனக்கு? ஆமா. சரி, இந்த கலைச்செல்வி டீச்சர் கொஞ்சம் பேசுவாங்க வந்துட்டேன். அதை நீ என்னன்னு கேட்டுட்டு முடிஞ்சா செய்ய, முடியலன்னா மறந்துடணும். சரியா? சரி சார். டீச்சரை கொடுக்கட்டா? சொல்லுங்க டீச்சர். உன் பேர் என்ன? என் பேர் முனீஸ்வரன் டீச்சர். சரி, நீ வந்து ஆமா டீச்சர். சார், புளியங்குளம் தானே உனக்கு? ஆமா. சார், நான் ஒன்னு சொல்லுவேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? பண்றேன் டீச்சர். ஒன்னும் இல்லடா. இப்போ உனக்கு பால்ராஜ் சார், நம்ம ஸ்கூல் பிடி சார் எல்லாம் பிடிக்கும். பிடிக்கும் டீச்சர். பிடிக்குமா? அப்படியா? ஆமா. என்ன டீச்சர் கேட்டேன்? சரி, அப்போ அவங்களை பிடிக்கும் உனக்கு? ஆமா டீச்சர். நம்ம எச்எம் தான் பிடிக்காதா? எல்லாத்தையும் பிடிக்கும் டீச்சர். எல்லாத்தையும் பிடிக்குமா? நீ நான் சொன்ன செய்வியான்னு எனக்கு தெரியலையே. என்ன டீச்சர்? எனக்கு நான் சொன்ன யாரையும் பிடிக்காது, நீ பிடிக்கும்ல சொல்லுத. எல்லாத்தையும் பிடிக்கும். அப்பனா நான் சொன்ன நீ என்னதான் செய்ய போற? என்ன டீச்சர், என்னது? என்னது நான் உன்கிட்ட சொல்ல முடியாத, நீ எல்லாரையும் பிடிக்கும்ல சொல்லிட்ட. முனீஸ்வரா? சொல்லுங்க டீச்சர். சரி, எல்லாரையும் பிடிக்கும்னா அப்ப நான் பிடிச்ச பிள்ளையாவே இது. எனக்குதான் பிடிக்காது, என்ன பண்ண சொல்லு. சரி முனீஸ்வரா. நீ வந்து நான் பேசினேன்னு யாருமே சொல்ல முடியாது. சொல்ல மாட்டேன். நீ ஒண்ணும் சொல்லலையே. சரி சரி சரி, இப்ப நான் சொன்னேன்னா நீ அதை செய்வியா? என்ன டீச்சர்? நான் சொன்ன பிறகு நீ எதுவும் செய்யக்கூடாது, மாத்தி செய்யக்கூடாது. சரியா? சரி சார். என்ன டேய், உன் கிளாஸ் எழிலன் இருக்காங்களடா? இருக்கான். எழிலன் எங்க இருக்கான்? எழிலன் தான் வீட்டுல இருப்பான். அவன் நம்பர் உனக்கு தெரியுமா? தெரியும். சரி, நம்பர் சொல்லுங்கிட்ட. இந்த சொல்றேன் சார். சரி, உங்க கிளாஸ்ல எல்லா பையங்களுக்குமே அப்ப நான் சொல்ற ரெண்டு பிடி சார் எல்லாம் பிடிக்கும், அப்படியா? ஆமா டீச்சர். எல்லா பையங்களுக்கும் பிடிக்கும்? எல்லா பையங்களுக்கும் பிடிக்கும். உங்க பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பிடிக்கும்? அது உங்க உங்க அப்பா எல்லாருக்கும் பிடிக்குமா? அது தெரியல டீச்சர். என்ன தெரியல, உங்க அப்பா பிடிக்குமா? முதல்ல பால்ரா சார் பிடிக்கும்னு சொல்லுவாரு எங்க அப்பா. பிடிக்கும்னு சொல்லுவாங்களா? இல்ல, நான் கேள்விப்பட்டிருக்கேன்டா. இப்போ நம்ம ஸ்கூல்ல அந்த சார்லாம் இருக்காங்கல்ல, நான் சொல்ற சார்லாம், ஆமா, அவங்க எல்லாம் ஸ்கூல்ல அட்மிஷன் போடும்போது புளியங்குளம் பையங்களுக்கு குடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. நான் உனக்கு தெரியும்ல, ஏஹெச்எம் தானே, அப்போ புளியங்குளம் பையங்களுக்கு அட்மிஷன் போடாதீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ சரி, ஏதோ ஒண்ணு பிடிக்கல உங்களுக்கும் அவங்களுக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரியா? அதனாலதான் அது என்னது, உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா, உங்க அம்மாவுக்கு பிடிக்குமா உங்க அப்பாவுக்கு பிடிக்குமா இவங்கள அப்படிங்கறது நான் கேட்டேன். உங்க எதுக்கு என்ன காரணம் அவங்க அட்மிஷன் போடக்கூடாதுன்றதுக்கு? புளியங்குளம் பிள்ளையிலே குடுக்காதீங்க நம்ம ஸ்கூல்ல அப்படின்னு அவங்க சொல்லுதாங்கடா, அதான் கேட்கேன் உங்ககிட்ட. அப்படிலாம் எங்க அப்பா ஒன்னு சொன்ன கிடையாது, நாங்க அட்மிஷன் போடும்போது சுலகுமார் சார் தான் போட்டு கொடுத்தாரு. அப்படி உங்க ஊர்ல பிடிக்காதவங்க இருக்காங்களா? அப்படி என்ன காரணம் அவங்க சொல்றதுக்குன்னு தெரியல? தெரியல. அப்ப எழிலன் இதே மாதிரி சொல்ல போறான்? தெரியல டீச்சர், அவனுக்கு எப்படியோ எனக்கு தெரிஞ்சத நான் சொன்னேன். சரி, இனிமே பக்கத்துல அட்மிஷன் வருது இல்ல, அன்னைக்கே சொல்லி வச்சுட்டாங்க அட்மிஷனுக்கு புளியங்குளம் பிள்ளைங்க கொடுக்க கூடாது. அப்ப சரி சார், நீங்க அட்மிஷன்ல நீங்க வேணா உட்காருங்க நான் சொன்னேன். அப்ப நான் வந்து அப்படி உட்கார வைக்க முடியாது இல்ல, நான் என்ன காரணம் தெரிஞ்சுக்கணும், நான் எல்லா பிள்ளைகளுக்கும் நான் சீட்டு கொடுக்கணும். அதனால நம்ம ஹெச்எம் ரெண்டு மாசத்துல போயிருவாங்க, நான் தானே பாக்கணும். அதனாலதான் நான் கேக்கேன். அப்படி நாங்க ஒண்ணும் செய்யல டீச்சர். அப்படி நீங்க ஒண்ணும் செய்யல இல்ல, சும்மா புளியங்குளம் சொல்லணும் சொல்லுவாங்கடா. ஆபீஸ் ரூம்ல நடக்கிற பேச்சே புளியங்குளம் தான், புளியங்குளம் தான் அதத்தான் பேசுவாங்க. ஆமா, அது அப்படியா? ஆமா.
அதனால தான் நான் கேட்டேன் உங்ககிட்ட. தெரியல, நான் இதுவரை அப்படி என்ன கேள்விப்பட்ட கிடையாது. நான் கேள்விப்பட்டா நான் நேரிலே போய் கேட்டுருவேன் என்ன ஏதுன்னு, அதான் கேட்குறேன். நீ கேட்க வேண்டாம், நான் சொன்னேன் நீ கேட்க வேண்டாம். ஆ சரி சார், கேட்காதுன்னு. ஆ சரி, நம்ம ஸ்கூல்ல இந்த பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டம் வைக்க போறாங்கன்னு உனக்கு தெரியுமா? தலைவர் எல்லாம் தேர்ந்தெடுக்க போறாங்களாம். தெரியலையே. சரி, அதுல எல்லாம் உங்க ஊர்ல யாருக்கும் ஈடுபாடு உண்டா? தெரியல, அப்படி சொன்னாங்க எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். நீங்க சொல்லியும் தெரியும், உங்க ஊர்ல யாருக்கும் தெரியாது. சரி, உங்க ஊர்க்காரங்களையும் வந்து அதுல கலந்துகிட்ட சொல்லணும். ஆ சரி சார். ஒருத்தங்க கையில ஸ்கூல்ல தூக்கி கொடுத்த மாதிரி கொடுக்க கூடாது எனக்கு தெரிஞ்சு. புரியுதா நான் சொல்றது? என்ன புரியுது சொல்லு. ஒரு ஆளா இது செய்யக்கூடாது அப்படிங்கீங்க. ஆமா ஆமா. இப்போ யாரு மெஜாரிட்டியா இருக்கா? இவங்க வந்து யாரு? ஆமா, அவங்க கையில இப்ப ஸ்கூல் போக போகுது. புரியுது டீச்சர். அது விடலாமா நீ சொல்லு. எல்லாருமே சமம் தானே டீச்சர். அப்படி சொல்லுதியா நீ? நல்ல பையனா பேசிய. அவங்க அப்ப இருந்தாங்கன்னா புளியவங்களுக்கே சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்ப பரவாயில்லையா? நீங்க எங்க போய் படிப்பீங்க? அப்படியே டீச்சர். அவங்களுக்கான ஸ்கூலாவே இது மாறிடும். ஓ ஆமா, நம்ம அப்படி விட கூடாதுங்க. சரிடா, அதனால உங்க ஊர்ல இருந்தும் பெரியவங்க இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள இந்த தேர்தலில் கலந்துகிட சொல்லணும். சரி சார், நான் சொல்றேன். எங்க சித்தப்பா கட்சியில் இருக்காங்க, உங்கள்கிட்ட சொல்றேன். ஆமா, 7ஆம் தேதி இங்க எலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. நம்ம உங்க ஊர் பிள்ளைகள் நோட்டீஸ் கொண்டு வருவாங்க பாரு. நோட்டீஸ் கொடுத்து விட்டுருக்காங்க இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து. சரியா, நீங்க வேணா வாட்ஸ்அப்ல மீன் அடிச்சுட்டு போட்டு கொடுத்து சொல்லுங்க, நான் வேணா எல்லாத்தையும் சென்ட் பண்ணிடுறேன். உன்ன போட்டோ கொடுத்து விடணும். இல்ல, பையங்க கொண்டு வருவாங்கடா. ஆச்சு அடிச்சு நான் வாங்கிக்கிறேன் பாத்து. ஆமா, அதுல போட்டிருக்கு விவரம் எல்லாம் போட்டிருக்கு. நம்ம ஸ்கூல்ல HM கொடுத்து விட்டுருக்காங்க. அதை பாத்துக்கிட்டு அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு HM எல்லாம் வந்து பாக்க சொல்லிடு. என்னன்னா எங்க பேச சொல்லி. என் நம்பர் தெரியுமா? உங்க நம்பர் தெரியாது. சரி, நீ என்கிட்ட பேச போறியா கம்ப்யூட்டர் டீச்சர்ட்ட சொல்ல போறியா? நான் கம்ப்யூட்டர் டீச்சர் என்ன சொல்றேன் சொல்லுவியா? சரி, டீச்சர் சொன்னாங்க நல்ல பையன்னு சொன்னாங்க உன்னையே சொல்லுவேன் உங்ககிட்ட. சரியா புரிஞ்சுக்கோ நான் சொல்றத. நான் வந்து அப்படி ஜாதி பக்கற டீச்சர் கிடையாது. எனக்கு தெரியாது நீ என்ன ஜாதின்னு. இது வரைக்கும் தெரியாது, யாரையுமே எனக்கு தெரியாது. ஆனா இப்ப ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கு ஸ்கூலுக்குள்ள, நம்ம ஸ்கூலுக்குள்ள அப்படி இருக்கு. அது நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, கூடக்கூடாது. இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், எல்லாரும் வரணும், எல்லாரும் படிக்கணும். ஆமா, எல்லாருக்கும் சம உரிமை இருக்கணும். அவங்க உயர்த்தி நம்ம எல்லாம் தாழ்த்தப்பட்டவங்க கிடையாது. நம்ம ஆக்கிர கூடாது. புரியுதா உனக்கு? ஆமா, ஒண்ணு நீ வந்து என்ன செய்யணும்னா, இப்ப நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு இல்ல, இங்க எல்லாரும் வெளிப்படையா இருக்கு. அவங்க வந்து சும்மா வெளி நாடகம் போடுதாங்க. ஒரிஜினலா அவங்க அப்படி கிடையாதுடா. எங்களுக்கு தான் தெரியும் ஒரிஜினலா அவங்க எப்படின்னு, கூட இருக்கிறவங்களுக்கு. சரியா, புரிஞ்சுக்கிட்டு. ஆமா, இப்ப உனக்கு நான் சொல்றதை நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? நீ செய்வியா நான் சொல்றத? சொல்லுங்க, முடிஞ்ச செய்யறேன். அதத்தான் சொல்லுதேன், நீ வந்து பெரியவங்க கிட்ட என்ன செய்யணும் சொல்லு. இங்க வந்து 7ஆம் தேதி எலெக்ஷன் வச்சிருக்காங்க. உங்க ஊர்ல இருந்து வந்து கலந்துக்கிடணும். சரியா? ஆமா, இவங்களை மட்டும் இருக்க விட கூடாது, நீங்களும் இருக்கணும். தலைவர் பதவிக்கு உங்க ஊர்ல உள்ளவங்க இருக்கணும். நான் சொல்லுதேன். சரி சார், புரிஞ்சுது உனக்கு? புரியுது சார். என்ன என்ன சொல்லுதாங்க பெரியவங்க நீ சொல்லணும். எனக்கு வேணா போன் பண்ணு.
ஆண்களுக்கான பைக்கர்ஸ் ஷாம்பு ஸ்டாப் அட் நதிங்.